Hello friends, இன்னைக்கான வீடியோல நம்ம egg oil fertilizer and pesticide தான் பார்க்க போறோம். சோ இன்கிரிடியன்ட்ஸ் வந்து vegetable oil, அப்புறம் ஒரு egg, அப்புறம் ஒரு bottle தேவைப்படா அவ்வளவுதான் friends. ஓகே வாங்க நம்ம அப்படியே ஸ்டெப்ஸ் குள்ள போலாம். அப்படியே processயும் பார்க்கலாம். பாட்டில் ஒன்று எடுத்துக்கொள்ளவும், காலியான ஒரு பாட்டில். அந்த பாட்டிலில் முதலில் முட்டையை உடைத்து ஊற்றிக்கொள்ளவும். ஊற்றி நன்கு குலுக்கி அது நன்கு மிக்ஸ் பண்ணிக்கவும். அதன் பின் 150 ml ஆயில் எடுத்து வைத்திருக்கிறோம் இல்லையா, அது பாமாலினாலும் பரவாயில்லை, எந்த ஆயிலாக இருந்தாலும் குக்கிங் ஆயிலாக இருக்க வேண்டும். அதையும் அந்த முட்டையுடன் கூட ஊற்றி நன்கு மிக்ஸ் பண்ணி நன்கு குலுக்க வேண்டும். அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி நன்கு ஒரு க்ரீம் போல் வரும். அதுபோல் நன்கு வேகமாக அதை குலுக்க முடியவில்லை என்றால் அது ஆயிலையும் எக்கையும் நாம் ஒரு மிக்சியில் கூட போட்டு நன்கு அடித்து ஒரு க்ரீம் அளவுக்கு கொண்டு வர வேண்டும். அதனுடைய பதம் பார்த்தால் நன்கு க்ரீமாக இருக்க வேண்டும். அது இந்த அப்படி இருந்தால்தான் அது ஒரு நல்ல ஃபெர்டிலைசராக செயல்படும். அவ்வாறு கொண்டு வரும்போது அந்த ஃபெர்டிலைசர் நம்ம 50 ml 10 லிட்டர் வாட்டர் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை அன்னைக்கே எல்லாத்தையும் நம்ம ஊற்றி ஒரு 40 பாட்டு வச்சுருக்கிறவங்க அன்றைக்கே ஃபுல்லாக ஊற்றி அதை ஃபெர்டிலைசரை ஊற்ற முடியும் என்றால் நீங்கள் ஒரு 50 லிட்டர் வாட்டர் எடுத்து நம்ம சேர்ந்து வச்சுருக்கிற ஃபெர்டிலைசர் முட்டையைக்கு ஃபெர்டிலைசரை ஊற்றி நன்கு மிக்ஸ் பண்ணி நல்லா ஒயிட் கலராக மாறும். அது ஒரு ஒரு ஜக்காக எல்லா பிளான்ட்ஸுக்கும் நம்ம கொடுக்கலாம். குறிப்பாக ரோஜா செடிக்கு இந்த ஃபெர்டிலைசரை கொடுக்கும்போது இது நன்கு பெஸ்டிசைடாகவும் செயல்படும். பெஸ்டிசைடு என்றால் ரோஜா செடிக்கே வரக்கூடிய இலை சுருட்டல் நோய், த்ரிப்ஸு இது போன்ற நோயெல்லாம் வராமல் செடியானது தளதளவென்று நன்றாக இருக்கும். அது பூக்களும் நிறையாக பூக்கும். அதுபோல் பழமரங்களுக்கும் கொடுக்கலாம், காய்கறி செடிகளுக்கும் கொடுக்கலாம். இது ஒரு நல்ல பயிர் ஊக்கியாகவும் செயல்படும், பூச்சி விரட்டியாகவும் செயல்படும். ஆகவே ஃப்ரெண்ட்ஸ், இது முட்டைக்கு ஃபெர்டிலைசரை உங்களுக்கு எவ்வளவு அதிகம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். 2 முட்டை, அதுபோல் ஆயிலையும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 200-250 கிராம் சேர்த்து கூட செய்து ஒரு 3 மாதம் கூட வைத்திருந்து பயன்படுத்தலாம். நன்கு நுரைக்க நம் அடிக்கும் பொழுது ஒரு சிறிதளவு வாட்டரையும் சேர்த்து கொள்ளலாம். சேர்த்து நன்கு நுரை வரும்படி க்ரீமாக இருக்கும் மாதிரியாக அதனுடைய பதம் இருக்க வேண்டும். 5 ml ஒரு 1 லிட்டர் அந்த மாதிரியிலும் நாம் அடித்து ஸ்ப்ரே பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்பொழுது இலைகளுக்கும் நன்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இதை மாதம் ஒரு முறையும் செய்யலாம், வாரம் ஒரு முறையும் செய்யலாம். ஆகவே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் செய்து பாருங்கள். Meanwhile,